வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ் இன்னைக்கு பாதாம் ஹல்வா செய்ய போறோம் அதுக்கு பாதாம் ஒரு கப் இந்த கப்ல ஒரு கப் எடுத்தேன் அதுல நல்லா கொதிக்கிற தண்ணிய ஊத்தி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிட்டு அப்புறம் உரிச்சோம்னா நல்லா ஈஸியா வந்துரும் அத பால் ஊத்தி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்து அடுப்புல நான் ஸ்டிக்னா கொஞ்சம் ரொம்ப ஒட்டாம வரும் कलरी और अंजु निम्सम बदाम और पचवासम और अंजु निम्सम वेग विटे अकरे और कप बदाम और कप सको अद्कु ऐलका पुड़ी पड़ी वैचाच कुंकमूरू कुंकमूटकल ना गैसरी पउडर कल वे पाल ऊती अरे पाल ऊती काचन पालना सर काचाद पालना सर एपड़ना अगपोद अब अलवा कंड्रापल अंजम नूती और नूर अंपद मिली अलव नूती कलरी आगे अरेचिकट वो किंडल कलर कामिक पाल ऊती तर पाल ऊतने कुछमा तुम ऊती बदाम सीक्रमा गेट्टी अडिले पिडिच्चिडुम अदनाल कई विडाम किळरिक्किट्टे इरुक्कणुम नॉन स्टिक्ना कोंजम नेय्य इल्लाम कूड नेय्य फर्स्ट टाइम वेगर वरैलुम कोंजम इल्लामे कूड मैनेज पण्णिक्कलाम इल्लाट्टा नेय्यम ऊत्तिक्कलाम मत्त कडाई मादिरि इरुंददना नेय्यम ऊत्ति कोंजम किळरि विट्टुक्किट्टे इरुक्कणुम रोम्ब मावु नैसा अरैक्कणुम कूड अवश्यम इल्ल कोंजम गरगरप्पा इडली अंजु निम्स वेग वे सकरे कलर ऐलका ओर पदम अब बदाम एप्डी नम टेस्ट कुछ आना इन पर्प मट वेगम इतने ना सब पिंग पच पर्प सापड़ा ऊरा वी कुछ अदारी कुमना स्वीट को स्वीट आच हेल्त को हेल्त आच इतनी से இது ரொம்ப ஈஸியானது வேற சும்மா அரை கப் கூட போட்டு செய்யலாம் ஒரு கப் தான் போடணும்னு அவசியம் இல்ல கால் கப் போட்டு கூட கொஞ்சமா கூட செஞ்சோம்னா சீக்கிரமா ஆயிடும் கச்சிதமா அன்னைக்கு செஞ்ச ஸ்வீட் சாப்பிட்டாப்ல ஃப்ரெஷ் ஆயி இந்த கெட்டி போட்டு பாருங்க இப்ப சக்கரை கூட போட்டுறலாம் सक स्वीट रेडव इरी की सरी पोटा बदाम स्वीट तुर स्पून नूटिकल
கெட்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிட்டு அப்புறமேல கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்ச உடனே நெய்யை அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி ஊற்றி கலக்கி கொஞ்சம் ஈஸியா இருக்குது ஒட்டாம வரது. இதே மாதிரி முந்திரி பருப்புலையும் கொஞ்ச நேரம் பாலில் ஊற வச்சு தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சு பால் ஊற்றி அரைச்சு இதே மாதிரி முந்திரி ஹல்வாவும் செய்யலாம். ஏலக்காய் ஈஸியான ஸ்வீட்டு. ஒரு சிலர் பாகு காய்ச்சி கூட செய்வாங்க ஒரு சிலர். இது வந்து இப்படியே செய்வாங்க. கிளறப்பவே அடியில் பபிள்ஸ் மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்ட உடனே எடுத்து இப்படி தட்டில் விட்டோம்னா அப்படியே நிற்கிற ஆப்பில் பதம் வந்தவுடனே சரியாக இருக்கும். பார்த்தாக்க இதில் கொஞ்சம் கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும். ஆற ஆற இறுகிக்கும் அந்த அல்வா ரேஞ்சுக்கு பதத்துக்கு இருக்கும். நல்லா வாசம் நெய் நல்லா வாசமா இருக்கு. பாதாம் ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து மகமனு வாசம். எப்படியாப்பட்டவங்களும் இதை கொஞ்சமா சாப்பிடலான்னு நினைச்சா கூட எடுத்து சாப்பிட்டவனையும் திரும்பவும் சாப்பிடணும் போல இருக்கும். ஆசையா நெய் போதும். கடைசியில் இறக்குறப்பா கொடுக்குது. இப்போ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நெய் திரண்டு வருது ஓனம்பில் எல்லாம். Thank you.
साधारणवे बादाम स्वीट பண்ணிக்கலாமா சரி ஆர்ச்சினா இந்த சூட்லயே கொஞ்சம் கெட்டி பட்டுறோம் அப்புறம் நமக்கு பிளேட்ல எடுத்து வச்சு சாப்பிட்டு இது அல்வா பாதாம் ஹல்வா இது பாதாம் பர்ஃபி பர்ஃபிங்கிறது நல்லா இருந்தா கொஞ்சம் கெட்டிமா விட்டு பிளேட்ல கொட்டி கட் பண்ணலாம் இது வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ